இன்றைக்கி லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் மெனில் பார்த்தீங்கன்னா, சைடில் எங்கள் பாப்பாவுக்கு சத்தமாக என் ஒய்ஃப் கரைச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் எங்களுக்கு எங்கள் அம்மா இட்லி தோசை எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க தேங்காய்ச்செல்லாம் எடுத்து அவங்க ஒரு பக்கம் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வழக்கம் போல் ஹால் எல்லாமே அடிக்கிட்டேன்டா எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. ஒரு சட்டையில் எனக்கும் புகழினி பாப்பாவுக்கும் டிஃபன் பாக்ஸ் எல்லாமே அதில் அடிக்க வச்சுருப்பாங்க, எடுத்துக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி காலையில் வடித்த சோறு மேக்ஸிமம் குக்கர் சோறு அவாய்ட் பண்ணிடுவாங்க. முடியாத நேரம் ஒரு ஆள் மட்டும் குக்கர் சோறுனா குக்கர் சோறு பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கடுத்து வந்து பட்டாணி, ஊற வச்ச பச்சை பட்டாணி குருமா நல்ல கிரேவி மாதிரி ஸ்பைஸியாக பண்ணி வச்சுட்டாங்க. பழைய சோறு எப்பயும் போல் பழைய சோறு, நீ மழை மேகமாக இருக்குது எவனை சாப்பிடாங்க அப்படின்ட்டாங்க. ஆனாலும் வீட்டில் இருக்க அவங்க சாப்பிடுவாங்க, நமக்கு சளி பிடிச்சிடலாம், அவங்க சாப்பிடுவாங்க. தேங்காய் சட்னி, சூப்பரான தேங்காய் சட்னி. அதுபோக மல்லிச்சாறு, கொத்தமல்லிச்சாறு. எனக்கு அப்பாக்கெல்லாம் கொஞ்சம் காலில் ப்ராப்ளம் இருக்கும், ஏன்னா கொஞ்சம் வெறிக்கோஸ் வேண்டியிருக்கனால ரத்தம் பியூரிஃபைக்காண்டி கொத்தமல்லிச்சாறு எப்பயுமே கொடுத்துப்பாங்க. மசித்த அரைக்கீரை வீட்டில் வந்து ஜெகத் கிருஷ்ணா குட்டி போயிருக்கான், எங்கள் பாப்பா ஹர்னி பாப்பா ரெண்டு பேருக்கு மதியான சாப்பாடு சேர்ந்து கொடுக்குறது. அதுபோக செவ்வாய்க்கிழமை சாம்பார். இவ்வளோதாங்க இன்றைக்கி லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்.